தமிழகத்தில் மகனை காதல் திருமணம் செய்ததால் ஆபாச வீடியோவை காட்டி அவதூறாக பரப்புவதாக இளம்பெண் காதலன் குடும்பத்தின் மீது புகார் கொடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரை அருகே அத்திக்கோணம் பகுதியைச் சேர்ந்தவர் நந்தினி, வயது 22. இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கவியரசன், வயது 24 என்பவருடன் கடந்த 6 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த ஜூலை 13 பொள்ளாச்சியில் உள்ள கோயில் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இப்படி இருக்கையில் திடீரென இவர்கள் வீட்டிற்கு கவியரசின் தந்தை முருகேசன், தாய் கௌசல்யா மற்றும் சிலர் அவர்களை வற்புறுத்தி காரில் ஏற்றி சென்றுள்ளனர். அதன் பின் அத்திக்கோணம் பகுதியில் இருக்கும் வீட்டில் வைத்து நந்தினியை அடித்துள்ளனர். இதனால் இந்த விவகாரம் தொடர்பாக நந்தினியின் தாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். நந்தினி மற்றும் கணவர் வீட்டாரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்பொழுது இன்ஸ்பெக்டரிடம் கணவரின் வீட்டாரின் நந்தினி உறவினர்கள் ஒருவருடன் ஆபாசமாக இருப்பது போன்ற வீடியோவை காட்டியுள்ளனர். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த நந்தினி, இது பற்றி கேட்டபொழுது உனது ஆபாச வீடியோவை பரப்பி விடுவோம் என்று மிரட்டியும் உள்ளனர். இது பற்றி நந்தினி SP சக்திவேலியிடம் புகார் அளித்துள்ளனர். அது மட்டுமின்றி தனது கணவருக்கு வேறு திருமணம் செய்ய முயற்சிப்பதாகவும் அவர் கூறியுள்ளனர்.